ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபேர் லவரான அமேசிங்கான ஒரு நேம் ஆகி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சல் ஆப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணதுமே இந்த இமேஜ் வந்து நமக்கு வேறு ரேஷியோவில் இருக்கும். பட் நமக்கு கண்டிப்பாக 1:1 தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே அவங்களும் நிறைய பாக்ஸஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸே 1:1 இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணதுமே இந்த இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாக் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஹார்ட் கலர் எனக்கு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்படியே எடிட் பண்ணுங்கள். இது எனக்கு பிடிக்கல, நான் வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ஹியூ அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதை வந்து நல்லா இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டார்க் பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்னா, இது வந்து பிங்க் கலர் இருக்குது பட் நமக்கு டார்க் பிங்க் வேணும்ல. ஸோ அந்த டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து சேச்சுரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து லைட் பிங்க்காக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நான் ஒரு 5 வைக்கிறேன், கரெக்டாக இருக்கும் எனக்கு. வச்சே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லாக்கும் பண்ணியாச்சு, கலரும் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் டெக்ஸ்ட்டு போயிட்டேன். நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் இன்புட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து நேம் வந்து போட்டேன். ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கலர் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு ஃபான்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபான்ட் வந்து உங்களுக்கு 4 ஃபான்ட் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொல்கிற ஃபான்ட்ஸ் எல்லாமே சைடில் வந்து அதை ஆட் பண்ண உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வந்து என்னமா இருக்கும் அப்படியே தான் சைடில் வந்து போடுறேன். ஸோ அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபான்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பலூர். ஸோ பேசி தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டே ஃபான். ஓகேவா? அந்த ஃபான்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபோர்த் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபான் நியூ ஃபான். ஓகேங்களா? ஃபான் நேம் வந்து ஃப்ளிக் கேர்ள். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபான்ட்டு. ஸோ 4 ஃபான்மே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 4 ஃபான்ட் ஒவ்வொரு ஃபான் ஆட் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சைடில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். டெஸ்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபான் வந்து பிடிச்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபான் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹார்ட் தான் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு கலரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபான்ட்டு எப்போ போல வழக்கம் போல் போனஸ் கட் ஃபான்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபான்ட்டையும் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரோக்கை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரோக்கு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்கிற மாதிரி தான் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எங்கே வேணால் நீங்கள் ஹார்ட்டை வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மெயின் உங்களுக்கு பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ அதே ஹார்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் இப்படி மாற்றி கலரையும் மாற்றிக்க போகிறோம். இவ்வளோ தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஸோ வந்து நம்ம லைட்டாக பிங்க் கலரை கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பிங்க் கலர் ஹார்ட் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் இல்லையா? எதுவுமே ஒரு ஃபோட்டோ பிஎன்ஜி பிக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இமேஜை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன் இதை தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த என்னென்னு சர்ச் பண்ணால் இந்த பியர் கிடைக்கும், இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா மில்கி மோச்சா பியர் அப்படின்னு சொல்லிட்டு MILKY
MOCHA BEAR இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பியரோட இமேஜ் ஏகப்பட்ட இமேஜஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜை டிராக் பண்ணிட்டேன். ஸோ இரேஸ் கலரில் போயிட்டு பேக்ரவுண்டில் எனக்கு க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பிடிச்ச பிளேஸில் நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ அபியத்தை நம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இப்போவே பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அதை நம்மளோட வாட்டர் மார்க்கு முக்கியமாக ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லையும் சரி நம்ம போட்டோ ஒரு வீடியோ நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. என்ன ஒரு காரணம், வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது தான் ஓகேங்களா. ஸோ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஹார்ட் சும்மா இருக்கு இல்லையா, ஸோ தமிழ் டெக்னாலஜி எடுத்து ஷார்ட்டாக வந்து டிடிஇ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் லேபில் என்னோடய ஒரிஜினல் வாட்டர் மார்க்கை நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற அந்த வாட்டர் மார்க்கை எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை நாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகே இந்த வாட்டர் மார்க் தான், பட் இது ஒரு கலர் வந்து ஒயிட்ல இருக்கு, நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம சூப்பராக மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே சேவ் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இமேஜை கேலரிக்கு சேவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கும் டாடா பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கருத்துல கீழே கவனிங்க. ஸோ